ஆன்மீகத்தின் உண்மையான மதிப்பையும் அர்த்தத்தையும் துளியும் கள்ளம் கபடமில்லாத தன் அன்பான வார்த்தைகள் மூலமாகவும் தன்னுடைய வாழ்க்கை நடத்தை மூலமாகவும் தன் தவ சக்தியின் வலிமை மூலமாகவும் மனித சமூகத்திற்கு உணர்த்திய புண்ணிய ஆத்மாக்களின் கிருபையால் நம் தேசம் பலவாறாக ஆசீர்வதிக்கப்பட்டது. எல்லோரையும் போல பிறந்தாலும் உலக மாயையில் சிக்கிக் கொள்ளாமல் தீவிரமான சாதனா பாதையை பின்பற்றி ஆன்மீகத்தின் உச்ச நிலையை எட்டிய பல யோகிகளின் மகத்துவத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மகாசக்தி படைத்த ஒரு யோகி கடந்த 20ஆம் நூற்றாண்டில் நம்மோடு வாழ்ந்தார். சித்த கலைகள் அனைத்தும் கைவரப்பெற்றவராய், பஞ்சபூதங்களின் மேல் ஆளுமை கொண்டவராய், இயற்கையின் போக்கை மாற்றும் திறன் படைத்தவராய் திகழ்ந்தார் அந்த உத்தம ஞானி. அதே சமயம் ஆன்மீகத்தில் உச்சம் தொட்டிருந்த போதிலும் அதை ஒருபோதும் தன் சுயநலத்திற்காகவோ சுய விளம்பரத்திற்காகவோ பயன்படுத்தாமல் மிக எளிமையுடன் வாழ்ந்த ஒரு அவதாரம் குரு சுராஜானந்தர். கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம், யோக மார்க்கம், பக்தி மார்க்கம் என்ற 4 பரிமாணங்களின் மேலும் ஆதிக்கம் கொண்டிருந்த ஒரு சகஜமார்க்க யோகியாக வாழ்ந்தவர் குரு சுராஜானந்தர். மதுரையில் 1938 ஜூன் 12ஆம் தேதி மத்வ பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்த திரு சேது நாராயணராவ் ஸ்ரீமதி பத்மாவதி அம்மாள் தம்பதியினரின் 4 குழந்தைகளில் 2வது மகனாக ஒரு முழு பௌர்ணமி தினத்தில் தன் அவதாரத்தை நிகழ்த்தினார். பெற்றோர் அவருக்கு சுந்தர்ராஜன் என்று பெயரிட்டனர். 10 வயது இருக்கும்போது அன்னை இறைவனடி சேர்ந்துவிட சிற்றன்னை ஜெயலட்சுமி அம்மையாரின் அன்பிலும் அரவணைப்பிலும் வளர்ந்தார். பாலக பருவத்திலிருந்தே மற்ற குழந்தைகளை விட ஒரு தனித்தன்மையுடன் காணப்பட்டார் சுந்தர்ராஜன். அந்த பிஞ்சு வயதிலேயே இசையின் மீதும் லயவாத்தியமான மிருதங்கத்தின் மீதும் அவருக்கு தனி ஈடுபாடு இருந்தது. ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள், ஷீரடி சாய்பாபா மீது இயற்கையாகவே அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. 10 வயதிலேயே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை பற்றி பாட்டெழுதி மெட்டமைத்து பாடியது, தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நடக்கப் போகும் விபரீதங்களை முன்கூட்டியே அறிந்து அதை வெளிப்படையாக சொல்லும் இவரின் இயல்பினால் ஒரு அமானுஷ சக்தி படைத்த குழந்தையாகவே பார்க்கப்பட்டார் சுந்தர்ராஜன். அந்த சிறு வயதில் அவர் நிகழ்த்திய சித்துக்கள் அனைத்தும் விளையாட்டாகவும் ஆச்சரியத்தோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவற்றின் உண்மை சாரத்தை உடனிருந்தவர்கள் பின்னாட்களில் உணர்ந்து கொண்டனர். தன் முன்ஜென்ம சக்திகளின் தாக்கத்தால் பரீட்சைக்கு வரப்போகும் கேள்விகள் தனக்கு முன்கூட்டியே தெரியவர, இப்படி பரீட்சை எழுதுவது தர்மம் அல்ல என கருதி தன் தந்தையின் அனுமதியோடு தன் படிப்பை நிறுத்தி கொண்டார். இந்த சமயம் கிருஷ்ணய்யர் என்ற தாந்திரிகரின் அறிமுகத்தால் அதி தேவதைகளை பூஜிக்கும் சூட்சுமங்களை கற்றுக்கொண்டார். ஸ்ரீ ஆஞ்சநேயரின் தன்மையாலும் தோற்றத்தாலும் ஈர்க்கப்பட்டு தீவிரமான உடற்பயிற்சியின் பலனாக 17 வயதில் மிஸ்டர் மதுரை பட்டம் வென்றார். இளமை பருவத்தை நெருங்க நெருங்க அவருக்குள் என்றோ விதைக்கப்பட்ட ஆன்மீக விதையும் கொஞ்சம் கொஞ்சமாக தளிர்விடத் துவங்கியது. திடீரென மௌன விரதத்தில் இருப்பார். ஏன் என்று குடும்பத்தார் கேட்டால் ஏதோ உள்ளுணர்வு என்பார். கண்களை மூடினால் தலைக்கு மேல் ஒரு பிரகாசமான ஒளியும் சக்கரமும் சுழல்வது போல இருப்பதாக சொல்வார். காரண அறிவிற்கெல்லாம் அப்பாற்பட்ட இந்த அனுபவங்கள் அந்த இளம் வயதில் அவரை ஆட்டி படைத்தன. எழுத்து இலக்கியங்கள் மீது அவர் கொண்டிருந்த ஆர்வம், எடுப்பான தோற்றம், கட்டுமஸ்தான உடல்வாகு, இது அனைத்தும் அவரை கலைத்துறை பக்கம் திசை திருப்பிவிட்டது. அந்த துறையில் வாய்ப்புகளை பெற சரியான இடம் சென்னை என்பதால் சென்னையில் தன் சகோதரியின் வீட்டில் தங்கி வாய்ப்புக்காக காத்திருந்தார். பூர்வ ஜென்மத்தில் சக்திமிக்க உயிராக இருந்திருந்தாலும் இப்பிறவியின் நோக்கத்தை உணர்ந்து கொள்வதற்கும் ஆன்மீகத்தின் அடுத்தபடியை கடப்பதற்கும் குருவின் அருள்மடி முக்கியமானது. அதற்கு ஏற்றாற்போல் இறைவனைப் போல அபரிதமான சக்தி படைத்த ஸ்ரீ தத்தானந்தர் என்ற மகா யோகி சுந்தர்ராஜனின் வாழ்வில் புகுந்தார். தென்னகத்தில் தத்த பாரம்பரியம் செழித்து வளர முழுமுதற் காரணமாயிருந்தவர் மகாயோகி ஸ்ரீ ஸ்வயம்பிரகாச சுவாமிகள். அவரின் சிஷ்யர்தான் ஸ்ரீ தத்தானந்தர். தீவிரமான ஆத்ம சாதனையால் குண்டலினி சக்தியை மேலெழுப்பி அதன் மூலம் வானமார்க்கத்தில் பயணம் மேற்கொள்ளும் திறன் படைத்த சித்த புருஷர்.
தவசக்தி படைத்த குருமார்கள் தன்னுடைய சிஷ்யன் எங்கிருக்கிறார் என்பதை இருந்த இடத்தில் இருந்தே ஞான திருஷ்டியில் அறிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவர்கள். அதன்படியே தனக்கான சிஷ்யன் இப்பிறவியில் சுந்தரராஜன் என்ற பெயரில் குருவின் தீட்சை இல்லாமல் ஒரு தேக்க நிலையில் இருப்பதை அறிந்து அவரை சாதகர் என்ற நிலையில் இருந்து குரு என்ற ஸ்தானத்திற்கு உயர்த்துவிட திருவுள்ளம் கொண்டு சென்னை வந்து சுந்தரராஜனை சந்தித்தார். முதல் சந்திப்பிலேயே ஸ்ரீ தத்தானந்தரின் வார்த்தையும் உபதேசமும் இளைஞன் சுந்தரராஜனை நிலைகுலைய வைத்தாலும் தனக்குள்ளே புதைத்து வைத்திருந்த கேள்விகளுக்கு சரியான விடை கிடைக்காமல் ஸ்ரீ தத்தானந்தரை குருவாக ஏற்றுக்கொள்ள 19 வயது இளைஞனுக்கு மனம் வரவில்லை. எனவே குடும்பத்தினர் தன் மீது கொண்டிருந்த நம்பிக்கை, எதிர்பார்ப்புகள், தனக்குள் நிகழும் மாற்றங்கள், உலகியல் வாழ்க்கை பற்றிய பிரச்சனைகள், ஆன்மீக அனுபவங்கள் என அம்பராத்துளியில் இருந்து இலக்கை நோக்கி புறப்பட்ட அம்பை போல சுந்தரராஜனிடம் இருந்து கேள்விகள் பறந்தன. அதே சமயம் தன்னுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் தத்தானந்தரின் பொறுமையான ஆழமான பதில்கள் சுந்தரராஜின் அடிப்படையையே அசைத்து பார்த்தது. இப்படி 3 நாட்கள் கேள்வியிலேயே கரைந்தது. அனைத்திலும் தெளிவு பெற்று இனி கேட்பதற்கு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையை அடைந்து குருவின் திருவடியில் பணிந்து தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார். ஸ்ரீ தத்தானந்தர் ஆனந்தத்துடன் அவருக்கு தீட்சை அளித்து மந்திர உபதேசம் செய்து வைத்து குரு சுராஜானந்தா என்ற திருநாமத்தையும் சூட்டினார். ஆத்மசாதனைகளை கற்றுக் கொடுத்து கால வரையறையும் கொடுத்து அதை தீவிரமாக பின்பற்ற சொன்னார். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் கடுமையான ஆத்ம சாதனையில் இருந்த குருநாதருக்கு ஓரிரு முறை உடல் நலம் கெட்டது. ஆனால் ஒவ்வொரு முறை உடல் நலம் குன்றி படுத்தெழுந்திருக்கும் போது சாதனை மார்க்கத்தில் ஒவ்வொரு நிலையை கடந்து வந்ததன் பொருளை அவர் பின்னாளில் உணர்ந்து கொண்டார். 1965 சுவாமிகளின் தந்தைக்கு உடல் நலம் குன்றியது. அவரின் காலம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்து தகப்பனாரின் இறுதி சுவாசம் வரை உடன் இருந்து ஒரு மகனாக தான் செய்ய வேண்டிய கர்மங்கள் கடமைகள் அனைத்தையும் செய்தார். இந்த காலகட்டம் குருநாதரின் வாழ்க்கையில் ஒரு சோதனை காலமாக அமைந்தது. ஒரு பக்கம் தன்னை இழுக்கும் ஆன்மீக பாதை, மறுபக்கம் தன் தாய் மற்றும் உடன் பிறந்தவர்கள். இந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய ஆன்மீக பாதையின் வளர்ச்சிக்கு குடும்பம் ஒரு சுமையாக இருப்பதாக கருதாமல் ஆத்ம சாதனையையும் தன் குடும்பத்தையும் இரு கண்களாகவே கருதி சிறிதும் துவளாமல் தன் குருவின் அருளோடு அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து கிரகணகாலம் முடிந்து ஒளிவிட்டு பிரகாசிக்கும் சூரியனைப் போல பிரகாசித்தார் குருநாதர். தீவிரமான ஆத்ம சாதனையின் பயனாக யோக சக்திகள் அனைத்தையும் கைவரப்பெற்று குண்டலினி யோகி என்ற நிலையை அடைந்தார். குருநாதரின் பெருமையை கேள்விப்பட்டு எங்கிருந்தெல்லாமோ பக்தர்கள் அவரை தரிசிக்க வந்தனர். ஸ்ரீ ஆஞ்சநேயர், நரசிம்மர், காளி ஆகிய 3 துடிப்பான தெய்வங்களை உபாசிப்பார். அவர் பூஜித்து தரும் குங்குமம் தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் அருமருந்தாக விளங்கியது. குருநாதர் நிகழ்த்திய அற்புதங்கள் எண்ணற்றவை. சாமானிய மனிதர் முதல் மாபெரும் செல்வந்தர் வரை குருநாதரை அண்டி அனுகிரகம் பெற்றோர் ஏராளம். தன் பக்தரின் மகனுக்கு உதவும் பொருட்டு சித்தக்கலை மூலம் அவரின் உயிரை காப்பாற்றியது. ஒரு கடும் கோடை தினத்தின் மதிய வேளையில் தன்னோடு அமர்ந்திருந்த சிறுவனின் அசௌகரியத்தை போக்க மெல்லிய தென்றலை வீட்டுக்குள் வரவழைத்தது. ஒரு பெண் பக்தையின் வேண்டுகோளை ஏற்று சில மணித்துளிகளில் மழை பொழியச் செய்தது என்று தன்னிடம் சரணாகதி அடைந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வத்தைப் போல பல அற்புதங்களை நிகழ்த்தினார் குருநாதர். அற்புதங்கள் மட்டுமல்ல, தன்னையே நம்பி வந்தவர்களுக்கு அன்பையும் இரக்கத்தையும் மட்டுமே காண்பித்து தாயைப் போல அரவணைத்து தந்தையைப் போல பாதுகாத்து நண்பனைப் போல தோள் கொடுத்து வாழ்க்கை என்றால் என்ன, தெய்வீகத்தை எப்படி தேடுவது, நமக்கான கடமைகளை எப்படி நிறைவேற்றுவது என்பதை தன் கருணையாலும் யதார்த்தமான வார்த்தைகளாலும் வெளிப்படுத்தினார். ஞானச்சரம், தத்துவங்கள் 1008, தத்துவ முத்துக்கள், தத்துவ பாடல்கள், ஞான கேள்விகள் 1008, கீத சங்கமம் என்று பல நூல்களை குருநாதர் எழுதியுள்ளார். அதிலும் கீத சங்கமம் எனும் நூல் கர்நாடக சங்கீத துறையினரால் மிகவும் போற்றப்படும் ஒரு நூல். இன்றைக்கும் கூட பல கலைஞர்கள் கீத சங்கமம் நூலில் இருந்து பாடல்கள் பாடுவதுண்டு. நாமக்கல்லில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சேந்தமங்கலத்தில் அமைந்திருக்கும் தன் பரமகுருவான ஸ்ரீ சுயம்பிரகாச சுவாமிகளின் அதிஷ்டானத்திற்கு அவ்வப்போது தன் பக்தர்களோடு சென்று வருவார்.
அச்சமயங்களிலெல்லாம் இந்த அதிஷ்டானம் ஒரு நாள் மிகவும் ஐஸ்வர்யத்தோடு விளங்கும் என்றும் இங்கு நித்திய பூஜைகள் எப்போதும் தடையில்லாமல் நடைபெற வேண்டும் என்று கூறுவார். அவரின் வாக்குப்படியே ஸ்ரீ சுயம்பிரகாச சுவாமிகளின் அதிஷ்டானத்தில் இன்றும் நித்திய பூஜைகள் சிறப்பாக நடைபெறுவதுடன் சாமிகளின் பெருமையை கேள்விப்பட்டு பல பகுதிகளில் இருந்து மக்கள் வந்து அதிஷ்டானத்தை தரிசித்து செல்கின்றனர். இந்த கட்டத்தில் குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் முடித்து இனி ஆன்மீகத்தின் அடுத்தபடி ஏறலாம் என்று குருநாதர் நினைத்திருக்கையில் திடீரென அவரின் அன்னைக்கு உடல் நலம் கெட்டு படுத்த படுக்கையானார். அதுவே இறைவன் சித்தம் என கருதிய குருநாதர் அன்னையும் ஒரு தெய்வமே, அவருக்கு பணிவிடைகள் செய்வது பூஜை செய்வதற்கு சமம் என்று கூறி கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் தன் தாயை ஒரு குழந்தை போல வைத்து கவனித்து வந்தார். இந்த சமயத்தில் தன் பூத உடலுக்கான திருசமாதி கோவில் எங்கு அமைய வேண்டும் என்பதை முன்கூட்டியே தீர்மானித்து 1987 அந்த குறிப்பிட்ட இடத்தில் தன் ஆசிரமத்தை நிறுவினார். அதுவே சென்னை நீலாங்கரையில் இருக்கும் யோகாலய ஆசிரமம். ஆசிரமத்தில் யோக தியானங்கள் சொல்லிக் கொடுத்து வாரந்தோறும் சத்சங்கங்களை நிகழ்த்துவார். எங்கிருந்தெல்லாமோ குருவை பற்றி கேள்விப்பட்டு ஆசிரமம் வந்த பலர் சுவாமிகளின் யோக வகுப்புகளில் கலந்து கொண்டு சத்சங்கங்களை அனுபவித்தனர். தன் நண்பர்களை எப்போதும் தன் குழந்தையைப் போல கண்ணா கண்ணா என்று அழைக்கும் தாயுள்ளம் கொண்ட ஒரு ஞானியாக வாழ்ந்தார் குருநாதர். இச்சமயத்தில் 1992 ஜூலையில் திடீரென தாயாரின் உடல்நிலை கவலைக்கிடமாகி 2 நாளில் தாயார் இறைவனடி சேர்ந்தார். அன்னை மறைந்த சில நாட்களிலேயே இந்த பூமியில் தன் பூத உடலுக்கான பணிகளை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டதை உணர்ந்த குருநாதர் அவரது மகா சமாதிக்கான நாளை குறித்துவிட்டு அதை சூட்சுமமாக சிலரிடம் தெரிவித்தார். ஆனால் அதன் பொருள் அவர் சமாதியடைந்த பிறகுதான் பலருக்கும் புரிந்தது. அவரின் வாக்குப்படி 1992 செப்டம்பர் 15 ஒரு சங்கடகர சதுர்த்தி தினத்தில் தன் ஸ்தூல சரீரத்தை துறந்து சென்னை நீலாங்கரை ஆசிரமத்தில் மகா சமாதியடைந்தார். இன்றைக்கும் சென்னை நீலாங்கரையில் கதிரவன் சாலையில் அமைந்துள்ள யோகாலய ஆசிரமத்தில் தினசரி பூஜைகள் நடைபெறுவதுடன் குருநாதர் பூஜித்து வந்த ஆஞ்சநேயர் விக்கிரகத்திற்கு ஆஞ்சநேயர் ஜெயந்தி என்று சிறப்பு வழிபாடுகள் மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் ஜெயந்தி விழாவும் ஆராதனையும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. சென்னை தவிர 2006 குருநாதரின் ஆசியுடன் தஞ்சாவூர் கும்பகோணம் நெடுஞ்சாலையில் இருக்கும் சுந்தர பெருமாள் கோவில் என்ற ஊரில் குரு சுராஜானந்தரின் ஞான பீடமும் அமைந்துள்ளது. உண்மையிலேயே அவர் மேல் அன்பு கொண்டு வந்தவர்கள், இவரை பரிசோதிக்க எண்ணியவர்கள், எந்த நம்பிக்கையும் இல்லாது வந்து அன்பரானவர்கள், இப்படி எல்லா வகையினரும் அவர் இருக்கும் இடம் தேடி வந்தார்கள். நோயால் அவதிப்பட்டு அவரின் ஸ்பரிச தீண்டுதலில் குணமடைய பெற்றோர் எத்தனை. மருத்துவர்களால் கைவிடப்பட்டு சாவின் விளிம்பில் போராடி கொண்டிருக்கும் நிலையில் அவரின் அருளால் மீட்கப்பட்டவர்கள் எத்தனை. எண்ணற்ற பிரச்சனைகளால் உள்ளம் நொந்து துவண்டு அவரின் வார்த்தைகளால் மீண்டும் தெம்பு பெற்றவர்கள் எத்தனை. இப்படி ஒன்றா இரண்டா சொல்வதற்கு குருநாதரை சரணடைந்து வாழ்வில் உயர்ந்தோர் ஏராளம். பூத உடலை விட்டு மறைந்தாலும் இன்றைக்கும் சூட்சம சரீரத்தோடு பல அற்புதங்களை புரிந்து வருகிறார் என்பதை ஆசிரமத்திற்கு வரும் புது புது பக்தர்களை வைத்து உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒரு சில நிமிடங்களில் சொல்லிவிடக்கூடியதல்ல இந்த மகானின் வாழ்க்கை காவியம். பாரபட்சம் இல்லாது அனைவருக்கும் அருள்மழை பொழிந்த குரு சுராஜானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை விரிவான அத்தியாயங்களாக சொல்லவிருக்கிறோம். இந்த முயற்சியை குருநாதரின் திருவடியில் சமர்ப்பித்துள்ளோம். குருவின் அருளால் அது கூடிய விரைவில் உங்களை வந்தடையும். நன்றி.